பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நடைமுறைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு قال قيل يا رسول الله أي الكسب أطيب؟ قال عمل الرجل بيده وكل بيع مبرور. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه مشكات المصابيح. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபி மொழியை ராஃபி இப்னு கதீஜ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாவின் தூதரே, யாவற்றிலும் சிறந்த சம்பாத்தியம் எது என்று வினவப்பட்டது. அதற்கு அவர்கள், ஒருவன் தன் கையால் உழைப்பதும், மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் ஒருவன் நடத்தும் வாணிபம்தான் என்று மறுமொழி பகர்ந்தார்கள் என்ற நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வணிகம் பொருளீட்டல் செய்ய வேண்டும், அதிலே சிறந்த சம்பாத்தியம் எதுவென்றால், அதில் எந்த வித மோசடியும் பொய் பேசலும் இருக்கக்கூடாது. அதைத்தான் ஒக்குள்ள பயிம் மபுரூரும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு வணிகமும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்தார்கள். இந்த உலகிலே காணுகிறோம், எப்படியாயினும் நாம் சம்பாதித்த விட வேண்டும் என்ற குறுகிய காலத்தில் வணிகம் செய்து கொடிகட்டி பறக்க வேண்டும், பொருளாதாரத்திலே மேம்பட வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறானே தவிர, அது ஹலாலா ஹராமா என்பதையெல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை என்பதை நிதர்சனமாக நாம் கண்டு வருகிறோம். இதுவெல்லாம் அபிவிருத்தியற்ற பறக்கத்தற்ற பொருளீட்டல் சம்பாத்தியம் என்பதை கவனத்தில் கொண்டு வணிகத்திலே மோசடிகளையும் பொய்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸையும் நாம் காணலாம். قال رسول الله صلى الله عليه وسلم رحم الله رجلا سمحا اذا باع واذا اشترى واذا اقتضى. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்தார்கள். கொள்முதல் செய்வதிலும், விற்பனை செய்வதிலும், கடனை கோருவதிலும் மென்மையுடனும் நறுபண்புடனும் நடந்து கொள்ளும் மனிதர் மீது அல்லாஹ் அருளை பொழிவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கொள்முதல் செய்வதிலும், விற்பனை செய்வதிலும், கடனை கோருவதிலும் மென்மையுடனும் நறுபண்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வணிகத்தினுடைய அணுகுமுறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த முறையில் வணிகம் செய்வதுதான் உண்மையான வியாபாரத்தையும் அதிலே அபிவிருத்தியையும் நமக்கு பெற்றுத்தரும். இன்னொரு நபிமொழி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஜிரு ஸதூக்குல் அமீனு மஅன் நபியின வஸ்ஸித்தீக்கின வஸ்ஸுஹதா இவஸ்ஸாலிஹீன். ரவாஹு திருமதி. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு சஈதுல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றார்கள், உண்மை பேசி நாணயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு வணிகர் மறுமை நாளிலே நபிமார்களோடும், உண்மையாளர்களோடும், சித்தீக்கன்களோடும், ஷுஹதாக்கள் இறை வழியிலே உயிர் நீத்த தியாகிகளோடும், சாலிஹீன் நல்லோர்களிடம் இருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன்ற நபிமொழி ஜாமிஅத் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வணிகம் செய்வோம், அதை ஹலாலான முறையிலே செய்வோம், அந்த வணிகத்திலே எந்த மோசடியும் பொய்யும் இல்லாமல் செய்வோம். கொள்முதல் செய்கின்ற பொழுதும்,
ஒரு பொருளை விற்பனை செய்கின்ற பொழுதும் கடனை கோருவதிலும் நாம் மென்மையோடு நடந்து கொள்வோம். இப்படி உள்ளவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் ஷுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் இருக்க வைப்பான். அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.